புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உறவை வந்து வளர்த்துட்ருக்கு. இந்த மீடியம் தான் நாளுக்கு நாள் உலகம் முழுக்க நம்ம பேசுவதற்கான ஒரு மீடியமாக பெருசாக ஒரு புரட்சியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு வந்து குழந்தையிலிருந்தே ஊட்டுவாங்க, நீ வந்து மருத்துவராக ஆகணும், போலீஸ் ஆகணும், இன்ஜினியராக ஆகணும் அப்படின்ற ஆசைகளை பேரண்ட்ஸ் ஊட்டுவாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அவங்களாகவே உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். இந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகிட்டே நம்ம செல்ஃபோனை காமிச்சோம்னா அழகாக போஸ் கொடுக்குறாங்க. அதில் வரக்கூடிய பல செயலிகளை வச்சு நடிக்கிறது, ஆடுறது, பாடுறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே மனசில் பதிஞ்சு நான் வந்து ஒரு விஷுவலில் வரணும், இந்த விஷுவல் மீடியம்குள்ளே எனக்குன்னு ஒரு பகுதி இருக்குது, எனக்கு நடிக்கணும், இல்லை எனக்கு இதில் எடிட்டிங்கில் போகணும், இயக்குனர் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களாகவே ஒரு ஆசையை வளர்த்து இருக்கறாங்க. அந்த ஆசையை முறைப்படி கொண்டு போகக்கூடிய ஒரு படிப்பு எங்க இருக்கு, அந்த படிப்பு மூலமா என்னால இந்த துறைக்குள்ள சாதிக்க முடியுமா, இப்படி பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு தான் இன்றைய நேரலை நிகழ்ச்சியில நம்ம வந்து பதில் காண போறோம். சோ நீங்க வந்து 0444596 9565 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கணும். அழைத்து உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்களையும் கேட்கலாம். ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிரியேட்டிவ் பர்சன், டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனினுடைய தலைவர் திரு ARR ராமநாதன் அவர்களை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த டிசைனிங்கில் நிறைய இருக்குது சார், இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், விசுவல் கம்யூனிகேஷன் அப்படின்ற அந்த ஒரு துறை மேலே எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு உண்டு. ஆரம்பத்திலேருந்தே இதை நான் கற்றுக்கணும், இந்த துறைக்குள்ளே நான் வரணும் அப்படின்ட்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. அதற்கான முறையான படிப்பு எது அப்படின்ற அந்த தேடலில் தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது விஸ்காம் மட்டும்தான். ஸோ இந்த படிப்பை பற்றி சொல்லுங்கள் சார், இதில் வந்து எந்த அளவுக்கு வாய்ப்புகளும் இருக்குது? ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு சமூக வளர்ச்சி, நவீன வளர்ச்சிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான பங்காற்றிருக்கும். ஸோ சாதாரணமாக நம்ம ரெண்டு பேர் பேசுகிறதும் ஒரு கம்யூனிகேஷன் தான். ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்றதும் ஒரு பேசாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்றது ஒரு ஏதோ ஒரு விஷயத்த அது கம்யூனிகேட் பண்ணுது. அந்த மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்ம எந்த இதுலேருந்து பிரிக்க முடியாத மாதிரி எல்லா துறைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து படிப்பு அப்படின்னு பார்க்குறத விட பெரும்பாலானவர்கள் இதை ஒரு ஹாபி மாதிரி தான் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. எனக்கு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது ஒரு ஹாபியாக இருக்கும், எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது எனக்கு ஒரு ஹாபி அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி இதையே வந்து முழு நேர வேலையாக எடுத்துக்கிட்டு பண்ணுற அளவுக்கு இதில் ஸ்கோப் நிறைய இருக்கக்கூடிய ஒரு துறை தான் கம்யூனிகேஷன் டிசைன். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து விஸ்காம் அப்படின்ற ஒரு விதத்தை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒன்லி சினிமா சம்மந்தப்பட்ட துறை, இது ஒன்லி மீடியா, சினிமா, டிவி இந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. உண்மை அது கிடையாது. நம்ம சகல துறைகள், எந்த துறைகள் வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாத்துலேயுமே இந்த கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு துறையாக இருக்குது. ஓகே ஓகே சார். ஸோ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டிசைனோட ஒன் ஆஃப் த டிசிப்ளின். ஓகே. ஸோ கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்றது ஓவரால் கம்யூனிகேஷன் என்னென்னதெல்லாம் பண்ண முடியும் அதை விஷுவலாக பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு தனிப்பட்ட படிப்பாக விஸ்காம் அப்படின்றது கிரியேட் ஆகிடுச்சு. பட் அது இல்லாமல் ஆடியோவில் கம்யூனிகேட் பண்ணுறது இருக்குது, அதர் பேசுகிற மூலியமாக, நம்மளோட ஜேர்னலிசம் மூலியமாக, நம்மளோட ரைட்டப் மூலியமாக, ஆர்டிகல்ஸ் மூலியமாக எல்லாமே கம்யூனிகேஷனில் ஒரு விதம் தான். பட் அதில் விஸ்காம் மட்டும் ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட துறைன்றதுனால அதிகமாக எல்லாராலையும் உணர்ந்து கொள்ளப்பட்டு எல்லாராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு வித்தியாசமாக அதை வந்து கம்யூனிகேட் பண்ணி மனசில் நிறுத்தக்கூடிய ஒரு திறன் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம். ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பொழுதுபோக்குப்பா, அதை விடுங்க நீ என்ன படிக்க போற அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அது பொழுதுபோக்கு அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. இதை வந்து ஆர்வத்தின் மூலமாக மட்டுமே கற்றுக்க முடியுமா, இல்லை இதை ஒரு பாடப்பிரிவாக எடுத்து நம்ம படித்து முறைப்படி செல்றது தான் இதுக்கு சரியாக இருக்குமா சார்? இதை கண்டிப்பாக பாடப்பிரிவாக எடுத்து இது முழு நேரமாக படிக்கணும். இதை பார்ட் டைமாக ஒன்லி ஃபோட்டோகிராஃபி நான் ஒரு 6 மாதம் ப்ரோக்ராம் பண்ணுறேன், டிப்ளமா ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்றது கிடையாது. எப்படி பிஇ அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு தொழில் படிப்பு 4 வருஷம் படிப்பு படிக்கிறோமோ அதே மாதிரி பேச்சுலர்ஸ் இன் டிசைன், பி டிசைன் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் டிசைன் 4 வருஷம் படிக்கும்போது தான் அவங்க இதுக்கான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாரும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டமே இதற்கான பேசிக் திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஒரே விஷயத்தை பல விதமாக கம்யூனிகேட் பண்ண முடியும், அதை யார் எக்ஸ்ட்ராடனரியாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்மளோட மைண்டில் நிற்கிறது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், டிவியில் எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அந்த விளம்பரங்களுக்கு மத்தியில் ஒரு சில விளம்பரங்கள் மட்டும் ரொம்ப வந்து நம்ம தனித்துவமாக இருக்கும். ஸோ அதை நம்ம மறக்க மாட்டோம், ஈஸியாக நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும், அவங்க என்ன பர்பஸ்க்காக அந்த விளம்பரம் பண்ணுறாங்களோ அது அச்சீவ் ஆகும். இந்த விஷயங்கள்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய
திறனுள்ள மாணவர்கள். ஸோ அவங்க அந்த விஷயங்களை வளர்த்துக்கிறதுக்கு இந்த 4 வருஷ படிப்பு அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆனால் இதற்கான படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விஸ்காம், பிஎஸ்சி விஸ்காம் அப்படின்ட்டு ஒரு சில கல்லூரிகளில் தான் ஆரம்ப கட்டத்தில் இருந்தது. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அது பிஎஸ்சி விஸ்காம் அப்படின்னு தான் இருக்குது. பட் நம்ம இதை வந்து பிஎஸ்சியில் சேர்க்காமல் இதை நம்ம வந்து இது சயின்ஸ் சார்ந்த விஷயம் கிடையாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இது இது வந்து எந்த அளவுக்கு உண்மை சார்? 100% உண்மை. இது வந்து சயின்ஸுக்கு கீழே வர்றது கிடையாது. இது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி சம்மந்தமான, கற்பனை திறன் சம்மந்தமான ஒரு விஷயம் அது. ஸோ இதை வந்து நம்ம சயின்ஸுக்குள்ள எடுத்துகிட்டு வர்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனால் என் பெரும்பாலான கல்லூரிகளில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதில் என்ன இது வருது அப்படின்னா, அவங்க சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சயின்ஸுக்குள்ள இதை எடுத்துகிட்டு வர்றதுனால அவங்க இதில் நிறைய லாங்குவேஜஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள், இதில் வந்து நிறைய சயின்ஸ் சம்மந்தப்பட்ட 1 or 2 மைனர் சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் சேர்க்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் உங்களுக்கு சிலபஸில். ஸோ அதனால் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடது ஒன்லி டிசைன் ஓரியன்டாக இருக்காது, நம்பர் 1. அண்ட் இதே ஒரு ஃபாரின்லேயோ இல்லை வேறு ஒரு நாட்டில் போயிட்டு நீங்கள் பிஎஸ்சி ஃபேஷன், நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த டிகிரியே வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு விதம் விசேஷமாக இருக்காது. ஏன்னா இது சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீம்குள்ளே வர்ற விஷயம் கிடையாது. இது வேணால் பிஏ விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லலாம், பேச்சுலர்ஸ் இன் ஆர்ட்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த கலை அப்படின்ட்டு, பட் சயின்ஸுக்குள்ள இதை எடுத்து வரவே முடியாது. அண்ட் மொரோவர் எல்லா 3 வருட படிப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் படிப்புகளாக அப்ரூவல்ஸ் கொடுக்கறது கிடையாது எல்லாருமே. அதை வந்து ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ப்ரோக்ராமாவோ இல்லை ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமாவோ தான் எடுத்து வராங்களே தவிர, தொழில் சார்ந்த படிப்புகளாக இருக்கணும், அது குறைஞ்சது 4 வருஷமாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பி டிசைன் கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்ற படிப்பு படிக்கிற போது அவங்க வந்து அந்த நான் தொழில் படிப்பாகவும் அதை படிக்க முடியும், அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் மட்டும் ஓரியன்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் டிசைனில் இருக்கிற சகல விஷயங்களையும் அதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் இந்த பி டிசைன் கம்யூனிகேஷன் டிசைன், அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான வரைமுறைகளை வந்து வகுத்து வச்சுருக்கீங்க? இதற்கான அடிப்படை தகுதி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கான அடிப்படை தகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் கிட்டே இருக்கிற ஒரு சில திறமைகளை டெஸ்ட் பண்ணுறோம். அவங்களோட 12th மார்க்கை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களோட 12th மார்க் எதையுமே வச்சு நாங்கள் சொல்கிற திறமைகளை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன எதனால் நாங்கள் வைக்கிற ஒரு கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு தனித்துவமான திறமைகள் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ அதில் என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டோட ஒரு அப்சர்வேஷன் ஸ்கில், ஸ்டூடெண்ட்டோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் எப்படி இருக்குது அவங்களுக்கு, ஒரு விஷயத்தை அவங்க வந்து எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறாங்க, ஒரு எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதையும் தாண்டி அவங்களோட கலர் சென்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ஷேப் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஏஸ்தெட்டிக் சென்சிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஒன் ஆஃப் த ஸ்கில்ல வர்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட வரையும் திறமை எப்படி இருக்குது, அண்ட் ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்டாக வரைய முடியுது அவங்களால, அண்ட் ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் அவங்க எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுற ஒரு டெஸ்ட் தான் கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி தான் நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம். அவங்களோட 12th அப்படின்றது அவங்களோட எலிஜிபிலிட்டி தான். அதில் அவங்க என்ன மார்க் எடுத்திருந்தாலும் சரி, என்ன ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த படிப்பு படிக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அப்படின்றதுல அதில் அவங்க எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யும். ஓகே, ஏற்கனவே பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பையன் எடுக்கிறான் அப்படின்னாலே ஒரு பதட்டத்தில் தான் இருப்பாங்க, எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு நேம் சொல்கிறோம், பி டிசைன் கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறோம். இதை எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, இதை படித்தவங்க வந்து சர்வை பண்ணியிருக்காங்களா அப்படின்ற இந்த ஆராய்ச்சிகள்லாம் கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது, இன்னும் பயப்படுவாங்க. புதுசாக ஒரு டிகிரி சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம மாணவர்கள் எடுத்து படிச்சு எந்த அளவுக்கு இப்ப இருக்காங்க, அதுக்கான தரவுகள் ஏதாவது இருக்குங்களா? நம்ம பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்ன்றது தவறாக ஒரு ப்ரொஜெக்ட் செய்யப்பட்ட படிப்பு, அதனால தான் இந்த ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆகிருக்கிறது. ஏன் அப்படின்னா, விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்த உடனே அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க இங்க படிச்சீங்க அப்படின்னா டைரக்டர் ஆகலாம், சினிமாட்டோகிராஃபர் ஆக முடியும், எடிட்டிங்க்கு போக முடியும் அப்படின்னு ஒன்லி சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் மற்ற விஷயங்கள் எதையுமே அதில் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணாததுனால இந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்றதுல ஒரு ஒன் ஆஃப் த ஃபீல்டு வந்து கிராஃபிக் டிசைன். ஸோ இந்த கிராஃபிக் டிசைன் சினிமாவுக்கும் தேவைப்படுது, அது இல்லாமல் நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் எல்லா விஷயங்களுக்குமே தேவைப்படுது. ஸோ ஒரு என்ன விதமான கம்பெனியாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், அவங்களோட விஷயங்கள் என்ன, எதை அவங்க கன்வே பண்ணணும் அப்படின்றத ஒரு 2D ஒரு விஷயங்களை ரெடி பண்ணி கொடுக்கறது தான் கிராஃபிக் டிசைன். ஸோ ஒரு புத்தகம் வடிவமைக்கிறதுலேருந்து ஒரு விளம்பரத்துக்கு தேவையான, அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு தேவையான க்ரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக் டிசைனுக்குள்ளே தான். இன்றைக்கி இருக்கிற பல புக் ஹவுசஸ் ஆக்சுவலாக புத்தக பதிப்பாளர்கள் எல்லாரும் இந்த கிராஃபிக் டிசைனர்ஸை வச்சு தான் அவங்களோட புத்தகங்களை வடிவமைக்கிறாங்க. ஈவன் ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்குற
பள்ளி புத்தகங்கள் முதற்கொண்டு எல்லாமே வந்து கிராஃபிக் டிசைனர்ல தான் வடிவமைக்கப்படுது. ஸோ அதனால இந்த ஃபீல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஃபீல்டு. ஒன்லி அவங்களோட திறமைகள், அவங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நல்லா வடிவமைக்க முடியுது, எதை ஹைலைட் பண்ணணுன்றதை எதை தனியாக பிரித்து காமிக்கிறாங்க, படங்கள் எந்த இடத்துல போடணும், எந்த இடத்துல வந்து இதை பண்ணணும், இந்த விஷயங்கள் மட்டும்தான் கிராஃபிக் டிசைனுக்குள்ளே வரப்போகிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமானது. அந்த அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்க பண்ணுற விஷயங்களில் நல்ல சிறந்த முறையில் கம்யூனிகேட் ஆக செய்யப்பட்டதுன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு டிசைனராக வருவாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்திய ரூபாயின் மதிப்புக்கு வந்து ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணாங்க ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி. இதை கிரியேட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைன் படித்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவர். ஸோ அவர் என்ன படிச்சிருக்காரு, ஐஐடியில் வந்து கிராஃபிக் டிசைன் படித்தார். அவர் ஐஐடியில் இருக்கிற எம் டிசைன் ப்ரோக்ராமில் கிராஃபிக் டிசைன் படித்தார். கிராஃபிக் டிசைன்றது கம்யூனிகேஷன் டிசைனில் இருக்கிற ஒரு பகுதி. ஸோ அதனால் நம்ம இதை வந்து நம்ம பிரித்து ஒன்லி சினிமா தான் அப்படின்ற ஒரு பயம்ன்றதை தாண்டி எடுத்துட்டு வெளில எடுத்துடணும். கண்டிப்பாக கம்யூனிகேஷன்ன்றது வந்து எல்லா துறைக்கும் தேவையானது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட திறமைக்கு ஏற்ற மிக அதிக அளவான சம்பளத்தை வழங்கக்கூடிய ஒரு துறை தான் கம்யூனிகேஷன் டிசைன். ஓகே சார், இப்போ இதற்கான படிப்புகள் வந்து சிறப்பாக நம்ம வந்து வகுத்து கொடுத்துருக்கோம். இதற்கான ஆசிரியர்கள் நம்மளுடைய டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் எந்த மாதிரியான ஆசிரியர்கள், அவங்க எந்த அளவுக்கு வந்து அனுபவம் மிக்கவங்களாக இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனோட எங்களோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் யூஎஸ்பின்னு நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆசிரியர்கள் நான் ரெண்டு விதமாக பிரிச்சிருக்கிறோம். முழுநேர ஆசிரியர்கள், விசிட்டிங் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட பாடங்களுக்கு இதுக்கு மட்டும் வரக்கூடிய ஆசிரியர்கள். அந்த குறிப்பிட்ட பாடங்களுக்கு வரக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறையில், குறிப்பிட்ட துறையில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஃபீல்டில் இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி ஃபீல்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி ஒரு கேமரா யூஸ் பண்ணுறோம், எந்த விதத்தில் இதை வந்து எடிட் பண்ண முடியும், எந்த விதத்தில் இதை அனிமேட் பண்ண முடியும், கிராஃபிக் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து துறை சார்ந்த அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடைக்கும், ஒரு ஃபீல்டு எக்ஸ்போஷர் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் துறைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ புத்தகத்தில் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது டிசைன் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு 4 சுவத்துக்குள்ளே மட்டும் உட்காந்து படிக்கக்கூடிய ஃபீல்டு கிடையாது அது. ஸோ அதனால் அவங்க நிறைய விஷயங்கள் அவங்களா கற்றுக்க வேண்டியிருக்கும், அண்ட் ஃபீல் நடக்கிறத ப்ராக்டிக்கலாக பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி விசிட்டிங் ஃபேக்கல்ட்டிஸ் கூட்டிகிட்டு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான். அகைன் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு வர்றப்போது ஃபஸ்ட் இயர் லெவலில் என்ன லெவலுக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி பீப்புள் தான் கூட்டிகிட்டு வரணும். ஸோ இதே விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு எடுத்த உடனே நம்ம ஒரு சினிமாவில் இருக்கிற இயக்குனரையோ இல்லை ஒரு ஒளிப்பதிவாரிலே கூட்டிகிட்டு வந்து சொல்லிக் கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை. ஸோ இதை வந்து கிராஃபிக் டிசைன் மூலியமாக இல்லை ஒரு கையில் வரைதல் மூலியமாக இதை எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும், எப்படியெல்லாம் ஒருத்தங்களை கரெக்டாக நர்ச்சர் பண்ணி ஒரு குழந்தைய வந்து அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்கள இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்றத எடுத்த உடனே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்காம ஒரு சரியான புரிதலோட மேனுவல் விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க முதல் வருஷத்தில் படிப்பாங்க. ஸோ இப்படி படிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் அவங்க அதுக்கு மேலே எந்த துறையில் வேணாலும் அவங்களால வந்து ஷைன் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டை வந்து அழகுபடுத்தி வைக்கக்கூடிய ஒரு மகளோ மகனையோ பார்க்கும்பொழுது இவங்கள வந்து இந்த படிப்பு படிக்க வைக்கலான்ற ஆசை இருக்கு. ஆனால் அந்த படிப்பை படிக்க வச்ச பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு கிடைக்கிறத விட இதில் சுயதொழில் பண்ணுறவங்க தான் வந்து அதிகமாக காணப்படுவாங்க. அப்படி நினைக்கும் பொழுது ஒரு என்னோட மகனாலேயோ மகளாலேயோ ஒரு சுயமாக ஒரு தொழிலை வச்சு பண்ண முடியுமா, சர்வை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ படிப்பை படித்து முடித்தோன்னே வாய்ப்புகள் அப்படின்றத இவங்களுக்கு எப்படிலாம் பார்க்கலாம் சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி திறமையானவர்கள் ஒருத்தவங்கக்கிட்ட வேலை செய்கிறத விட நான் தனிப்பட்ட முறையில் வேலை செய்கிறேன் வெளில வராங்க, அதுதான் விஷயமே தவிர அவங்களுக்கு வேலை கிடைக்காம சுய தொழில் பண்ணுறதில்ல. ஏன்னா ஆல்வேஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு வந்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களோட தனிப்பட்ட டயத்துக்கும் அவங்களுக்கு எப்போ கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க. இதே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற போது காலையில் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டெட்லைன்ஸ்லாம் கொடுக்கப்படுறதுனால எப்போவுமே ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு டிசைனர்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து அகாமடேட் பண்ண முடியல அவங்கள, அதுதான் விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே முதல் ஒரு 3-5 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணாங்கன்னா தான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது எல்லா ஃபீல்டுக்குமே இருக்கிற ஒரு காமனான விஷயந்தான். எஸ்பெஷலி டிசைனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஜூனியர் டிசைனராகவோ ஒரு ஜூனியர் ட்ரெயினியாகவோ ஒரு நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள முடியுது. ஸோ இதில் வந்து யார் வேலை கொடுப்பாங்க இவங்க போகிறாங்க அப்படின்னா சுய தொழில் பண்ணுறவங்களை தானே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல நிறுவனங்கள் வெளியில் தெரியறதில்ல. நம்ம இதை படித்தவங்க இங்கே வேலை பார்க்குறாங்கன்ட்டு நம்ம மீடியா ஹவுஸ் அப்படின்றது வந்து நம்ம ஒரு இதில் பார்க்குறோம். ஸோ இதில் பல பிரிவுகள் இருக்குது. செய்தித்துறைன்றது தனியாக இருக்குது. இதை வந்து ஊடக பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டட் மேகசின்ஸ் இருக்குது, எடிட்டோரியல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சாதாரணமாக வந்து
பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு பஸ் சர்வீஸ் வச்சுருக்கிறாங்க, அதை எப்படி கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறுபட்ட துறைகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹவுஸாக ஒரு பீப்புளை வச்சுருக்கிறத விட வேறு யாராவது ஒரு டிசைன் ஹவுசஸ் அவுட் சோர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைன் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆல்ரெடி இதில் 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஓகே சார், நம்ம கண்டினியூ பண்ணி பேசலாம். ஒரு கால் இருக்காங்க சார், பேசிடுவோம். வணக்கம். வணக்கம், கல்வி 360 நிகழ்ச்சி, உங்கள் பேர் சொல்லுங்க. லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லலாம். ஹலோ, நீங்க டிவி பாத்துட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட தான் நாங்க போன்ல பேசிட்டு இருக்கோம். ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சந்தோஷ். சந்தோஷ், எங்க இருந்து பேசுறீங்க? நான் வடபழனியில இருந்து பேசுறேன். சந்தோஷ், உங்க கேள்விகளை கேட்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நாங்க இப்ப 10th முடிச்சிருக்கேன். சரிங்க, 10th முடிச்சிட்டு அப்புறம் என்ன குரூப் அதெல்லாம் ஐடியா கேட்கலாம் கேக்குறேன். 10th முடிச்சிட்டு என்ன குரூப் எடுக்கலாம்னு ஐடியா கேக்குறீங்க? சரி, உங்களுக்கு எந்த துறையில வரணும்னு ஆசை விருப்பம்? எனக்கு வந்து இந்த இதுல இதுல இந்த மேக்ஸ் இல்லாம கொஞ்சம் டஃப் இல்லாம கொஞ்சம் ஈஸியா, மேக்ஸ் மாதிரி கொஞ்சம் டஃப் இல்லாம ஈஸியா ஏதாவது ஒரு குரூப். சரி, உங்களுக்கு உங்களுக்கு ஹாபி ஏதாவது இருக்குங்களா? வரையிற பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? டிராயிங் பண்றது மாதிரி எதுவும் இல்ல. இல்ல. சரி, நாம இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு துறை சார்ந்த ஒரு கலை சார்ந்த துறையை பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுல ஆர்வம் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் போடுங்க. வரிசையா போட்டீங்கன்னா அதுல அதிகமா எந்த விஷயம் வருது அப்படின்னு பாருங்க. அது எதை சார்ந்து இருக்குன்னு பார்த்து அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட், அழைத்ததற்கு மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஒரு அவுட் சோர்ஸ் எடுக்கக்கூடியது தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த டிஜிட்டலில் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது சார், இவங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைனா அந்த இடத்துலயே நம்ம வந்து அப்படியே தேங்கி போயிடுவோம். ஸோ இதற்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் சார் அவங்களுக்கு? ஸோ இந்த நான் சொன்ன விசிட்டிங் ஃபேக்கல்ட்டிஸ் வர்றது அப்படின்றது ஒன் ஆஃப் த யூஎஸ்பின்னு நாங்கள் சொல்கிறோம். ரெண்டாவது விஷயம், எவ்ரி செமஸ்டர் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15 நாள் ஒரு ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு செமஸ்டரும் அவங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு அவங்க வந்து ஒரு கிராஃபிக் டிசைனை பற்றி படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 15 நாள் இவங்க ட்ரெயினியாக இருப்பாங்க. இது லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப் கிடையாது. பட் அந்த துறை என்ன அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது எப்படி இயங்குதுன்றத நேரில் பார்த்து அது அனுபவப்படணும் அப்படின்றதுக்காகவும் இதை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் அட் டைம் ஒரே எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒரே இடத்துக்கு போகிற போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதை போய் பார்த்துட்டு வர முடியுமே தவிர அதில் எதையும் தெரிஞ்சிக்க முடியாது. இதே ஒரு ப்ராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினியாக அந்த நிறுவனம் எந்த டைத்துல எந்த டைம் வரைக்கும் இயங்குதோ அதே டைத்துக்கு இவங்க போய் ஆகணும், அங்கே இருந்தாகணும், இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க, இதை அவங்க பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவத்தோடு அவங்க ஒர்க் பண்ணுற போது தான் உண்மையிலே அந்த ஃபீல்டை பற்றி இவங்க நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 செமஸ்டரில் 6 விதமான இன்டர்ன்ஷிப் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இதெல்லாமே ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப்ஸ், குறைஞ்சது 1 வாரத்துலேருந்து 15 நாள் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுனால இந்த ஃபீல்டில் அவங்களோட இது தனிப்பட்ட துறை எது அப்படின்றதையும் அவங்க ஏதாவது எதில் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுன்றதையும் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஃபீல்டில் நடந்துட்டு இருக்கிற அப்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி என்ன புதுசாக என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, இதை என்ன மாதிரி எடிட் பண்ணுறாங்க, இதை எப்படி வந்து டைம் சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்டேட்டடாக அவங்க ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அவங்களோட ஃபைனல் இயரில் 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய முழு நேர இன்டர்ன்ஷிப் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ இதில் அவங்க வந்து அவங்க செலக்ட் பண்ணுற ஃபீல்டு அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த ஃபீல்டு ஓரியன்டாக போயிடும். 4th இயர் போகிற போது அவங்களுக்கு ஒன்லி எடிட்டிங் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட், ஒன்லி சினிமாட்டோகிராஃபி மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அது சம்மந்தப்பட்டது ஒன்று மட்டும் அவங்க வந்து லாஸ்ட் இயர் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு தேவையோ இதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டுக்கு போய் கற்றுக்கணுன்ற தேவையோ இல்லாமல் இந்த 4 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப் அவங்க பண்ணுற போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அவங்க வேலை பார்க்குற நிறுவனத்துலேயும் உங்களோட திறமைகளை பார்த்து வேலை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஆக்சுவலாக இதில் மெயினாக வந்து இந்த மாதிரி துறைக்குள்ளே வரக்கூடியவங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. ஆனால் எல்லாருமே ரூரல் சைட்லேருந்தும் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு தடை அவங்களுக்குள்ளே ஒரு தடை போட்டிருப்பாங்க, நம்மளால் முடியுமா, இங்கே சிட்டியில் படித்த மாணவர் இவர் வந்து நல்லா படிச்சிருவார், நம்மளால் இவருக்கு இவர் கூட போட்டி போட முடியுமான்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கும். இந்த மைண்ட் செட்டை முதல்ல நீங்கள் எப்படி உடைக்கிறீங்க சார்? ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே அவங்க படிக்கிறது ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ எங்களோட நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறது புக்கு சிலபஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல அந்த தனிப்பட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று தேடி அவங்க வராங்க கல்லூரிக்கு. அவங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி ஒரு பிம்பம் இருக்கும், விஷுவல் கம்யூனிகேஷன் தான் இது தான், நான் இது தான் படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கும். அதை தாண்டி அவங்கள வந்து எப்படி இந்த மாதிரி டீமோட்டிவேட் ஆகாமல் அவங்க வர்ற இதை மோட்டிவேஷனே அதிகமாக்குறதுக்கு, அதே சமயத்தில் அவங்ககிட்ட இருக்கிற தயக்கங்கள்லாம் தாண்டி எப்படி வெளில வர வைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு நாங்கள் ஐஸ் பிரேக்கிங் செஷன்ஸ் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய படிப்பு இந்த வரைதல் இது இல்லாமல் நிறைய குரூப் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும். ஸோ அவங்கள தனிப்பட்ட முறையில் அவங்கள வந்து ஒரு எப்படி கன்வர்ஸ் பண்ணுறது, அவங்களை எப்படி ஒரு விஷயங்களை வந்து கன்வே பண்ணுறது, எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் அதில் நடக்கும். ஈவன் நிறைய நாடகங்கள் போட சொல்லுவோம். வாவ், சூப்பர் சார், கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னே ஒரு காலர் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஆ வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் சரத்குமார் பேசுகிறேன் மேடம், முஸ்லமேட்லேருந்து. உங்கள் கேள்விகள் கேட்கலாம் சார். அதான் விஷுவல் கம்யூனிகேஷன் 3 வருஷம் தான் மேடம் சொன்னாங்க சார், 4 வருஷம் தான். இது இப்படி இன்ஜினியரிங் படிப்பு மாதிரியா மேடம்? கண்டிப்பா சார் கிட்ட கேட்டுருவோம் சார். ஏன் சார் 4 வருஷம் சொல்றீங்க? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப சொல்றேன். இது வந்து தொழில் சார்ந்த படிப்புகள் அப்படின்னு நம்ம இந்தியாவில் டிஃபைன் பண்றது எல்லாமே குறைஞ்சது 4 வருஷம் படிப்பா இருக்கணும். இப்ப இருக்கிற புதிய கொள்கைகள்ல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இது வரைக்கும் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வருட படிப்புகள் மட்டும்தான் தொழில் சார்ந்த படிப்புகளா கன்சிடர் செய்யப்படுது. அது அது ஒரு விஷயம். ரெண்டாவது, 3 வருஷத்தில் அவங்க வந்து படிக்கிறத தாண்டி 4வது வருஷத்தில் அவங்க எந்த துறையில் அவங்க வந்து அதிகமாக விருப்பப்படுறாங்களோ அதில் அவங்களை ஸ்பெஷலைஸ்ட் ஆக்குறதுக்கும் அந்த ப்ராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு இந்த 4வது வருஷம் தேவைப்படுது. ஸோ அதனால் 4 வருஷம் அவங்க முடிக்கிற போது இந்த துறைக்கு வெளியில் போய் அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும், இங்கேயே எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும். இதே 3 வருஷம் பிஎஸ்சி படிப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க படித்து முடிச்சுட்டு ஃபீல்டுக்கு போகும்போது தான் எல்லா விஷயங்களுமே கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் வித்தியாசம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் சார். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பி ஜெனி. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் பன்ரோட்டில இருந்து பேசுறேன். ஓகே, உங்க கேள்விகள் கேட்கலாமா? எனக்கு வந்து நான் 10th முடிச்சிருக்கேன் மேம். சரிங்க. நான் அடுத்தது வந்து சப்ஜெக்ட் ஓரியண்டடா எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இல்ல, கொஞ்சம் ஆவரேஜ் தான் படிப்பேன். ஓகே. ஸோ வந்து நம்மளுக்கு ஹாபி பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரிங்க. எனக்கு டிராயிங் வந்து ரொம்ப இஷ்டம், அதில் வந்து நிறைய பண்ணணும், ஒரு விஷயம் பார்த்தா எனக்கு அதை இன்ட்ரெஸ்டாக பண்ணணும்னு எனக்கு தோணும். ஸோ அதனால டிராயிங் பேஸ் பண்ணி எப்படி படிக்கலாம் அப்படின்ட்டு. சூப்பருங்க, சூப்பர். சார் கிட்ட கேட்போம் இப்போ நம்ம. கரெக்டான ஒரு ஏஜில் கால் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முடிவு பண்ண வேண்டியது, இப்போ நம்ம புதிய கல்விக் கொள்கை படி பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போதே அவங்க என்ன படிக்கணும் அப்படின்றத அவங்க திரும்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இப்போ இருக்குது. நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்கீங்க. இது பெரும்பாலான மாணவர்கள் 12th மார்க் வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க என்ன படிக்க போகிறோம் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து இப்போ 10th அப்புறம் கேட்குறதுல நீங்கள் இப்போ ஆல்ரெடி நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் ஒரு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. இது பேசிக்காக எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் தான், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்றது. பட் உங்களோட துறை அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இது அது சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நீங்கள் ஹாபியை எப்படி நான் வந்து கெரியராக கன்வெர்ட் பண்ண முடியும், என்னோட ஹாபியை எனக்கு பிடிச்சிருக்கிற ஒரு வரையிறதுன்ற விஷயத்தையே நான் கெரியராக எடுத்துக்கிட்டு இதிலேயே வந்து வேலை வாய்ப்புகள் க்ரியேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த டிசைன் அப்படின்றது இப்போ புதுசாக வளர்ந்துட்டு வர துறை கிடையாது, நமக்கு அதிகமாக தெரியப்படாத துறை. இதுக்கு என்றைக்குமே டிமாண்ட் இருந்துகிட்ருக்கிற ஒரு கூடிய ஒரு துறை. ஸோ இந்த டிசைன் அப்படின்றதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணி பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்களும், அதை நான் வந்து ஏதாவது ஒன்று பார்த்தேன் அப்படின்னா அதை நான் உடனே வரைஞ்சி பார்க்கணும், இதை எப்படி வேறு மாதிரி பண்ணலான்ற ஒரு எண்ணங்களும் இருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திறமை. ஸோ இந்த திறமை இருக்கிற பட்சத்தில் நீங்கள் 11th 12th அப்படின்றது ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி, எல்லாரும் படிக்க வேண்டியது தான். ஸோ நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் இருக்க எடுக்கக்கூடிய குரூப் வந்து எது ஈஸியாக இருக்குமோ அந்த குரூப்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். டிசைன் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எதுக்குமே எங்கேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் தான் இருந்திருக்கணும் அப்படின்ற கட்டாயப்படுத்த மாட்டாங்க. உங்களை எந்த குரூப்லேருந்து வேணாலும் இந்த கோர்சஸ் எடுக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற இந்த துறைகளை எடுத்துக்கிட்டு உங்களோட இந்த ஹாபின்னு சொல்லிக் கொடுக்குற நீங்கள் திறமைகள் சொன்னது எல்லாத்தையுமே இதை எப்படி வளர்த்துக்க முடியும், அதே மாதிரி இதுக்கு என்னென்ன பெரிய நேஷனல் லெவல் காலேஜஸ் இருக்குது, அதுக்கெலாம் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத இப்போலேருந்தே ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும். ஸோ அவங்க 12th முடித்த பிறகு நம்மளுடைய டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் என்ன மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சார்? அதுதான் இப்போ அவங்க ஜென்ரலாக வரைகிறது அப்படின்னு சொன்னதுனால அது என்ன விதமாக வேணாலும் அதை மாற்ற முடியும். ஓகே. ஸோ அதை அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மகிட்ட இருக்கிற 4 விதமான துறைகள் இருக்குது: இன்டீரியர் டிசைன், ஃபேஷன் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன். இந்த 4 விதத்தில் ஏதாவது ஒன்று அவங்க செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு அவங்களுக்கு இன்னும் 2 வருஷம் டைம் இருக்கு. ஸோ அதனால எந்த ஃபீல்டு அப்படின்றத இப்போ யோசிக்க வேணாம். எந்த துறை நோக்கி அவங்க போகிறோம், கிரியேட்டிவிட்டின்ற ஒரு துறை நோக்கி போகிறோம் அப்படின்றத மட்டும் அவங்க இப்போ டிசைட் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். சார் நம்ம கண்டினியூ பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். கல்வி 360 நிகழ்ச்சி. ஹலோ, பிரேக்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கம். ஓகே சார், நம்ம பிரேக் முன்னே நம்ம பேசிகிட்டு இருந்தது ட்ராமாலாம் பண்ண வைப்பீங்க ஃபர்ஸ்ட் இயரில் அவங்கள வந்து அந்த ஐஸ் பிரேக் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னீங்க, அது கண்டினியூ பண்ணி சொல்லலாம் சார். ஸோ இந்த விஷயம் ஏன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரியே கிராமங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு, ஈவன் சிட்டிஸ்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கூட நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் டிசைனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருக்கணும் அவங்க. அதாவது அடுத்தவங்ககிட்ட பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அடுத்தவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இதில் நிறைய. இது வந்து புக்லேருந்து படிக்கிறத விட அவங்களோட சீனியர்ஸ்கிட்ட இருந்து அவங்க கூட படிக்கிற மாணவர்கள்ட்டேருந்து இவங்க நிறைய கற்றுக்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் வரணும், அதே மாதிரி அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகணும், எல்லா விஷயத்தையும் அவங்கள வந்து தைரியமாக அவங்களுக்கு பார்க்கறதுக்கான ஒரு புரிதல் வேணும் அப்படின்றதுக்காக இந்த ஐஸ் பிரேக்கிங் செஷன்ஸ்ன்றதை பண்ணுறோம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது புத்தகமோ இது ஒரு சப்மிஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாபிக் கொடுக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்டிகல் கொடுக்கப்படும், இன்றைக்கி சீரியஸாக இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம், இப்போ புதுசாக இருந்திருக்க கல்விக் கொள்கையை பற்றி உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அதை வந்து வெறுமனை எழுதாமல் அதை ஒரு கிராஃபிக்காக கிரியேட் பண்ணி ஒரு போஸ்டராக கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் பாசிட்டிவ் எடுக்கிறீங்களா, நெகட்டிவ் எடுக்கிறீங்களா, உங்களோட கமெண்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் அதை அவங்களுக்கு கிரியேட் பண்ண வச்சுட்டு அதை அவங்கள மற்ற மாணவர்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும், ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு மாணவர் கூட ஒரு தனித்திறமை அவருக்கு இருக்குது அப்படின்னா அதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய குரூப் ஒர்க்ஸ் கொடுக்கப்படும். ஸோ குரூப்பாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணுங்கள், ஒரு நாடகம் போடுங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ கன்வே பண்ணணும், கொரோனாக்கு வந்து இப்போ தனி மனித இடைவெளி முக்கியம் அப்படின்றத எப்படி ஒரு நாடகம் மூலியமாக தெரியப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுத்துட்டு எங்களோட காலேஜோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹாம்பி தேட்டர். ஸோ அந்த ஓப்பன் ஹாம்பி தேட்டர் ஏன் வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இதில் தான் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுத்தப்போனா அவங்க ஒரு நல்ல திறமைகளை வளர்த்துக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடங்களில் ஹாம்பி தேட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா, டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஷன் ஃபுல்லாகவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்கு, அவங்க நியூஸ் பேப்பரில் படித்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க பேசலாம் இங்கே 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு. ஸோ அவங்க கிரியேட் பண்ண ஒரு போஸ்டரை பற்றி பேசலாம், அவங்க பார்த்த ஏதாவது புதுமையான விஷயங்களை பற்றி பேசலாம், இது நாடகங்கள் நடித்து காமிக்கலாம் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணுறதுனால ஃபஸ்ட் இயர் லெவலில் அந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் லெவல் குறையாமலும் இருக்கும், அதே சமயத்தில் அவங்களோட மோட்டிவேஷன் லெவல் அதிகமாகும் அண்ட் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் அவங்களுக்கு, நம்ம இதில் பண்ண முடியும் சாதிக்க முடியும் அப்படின்றது. ஸோ இதுக்கு நிறைய நாங்கள் வெளியிலேருந்து இதை மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறதும் இருக்கும். ஈவன் தெருக்கூத்து இந்த மாதிரி இருக்கிற ட்ராமா அசோசியேஷன்ஸ் பீப்புளில் கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் வந்து இதை எப்படி பெட்டராக கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே சார், இப்போ மற்ற கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கேட்குறது வந்து காலேஜில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, ஒழுங்காக சொல்லிக் கொடுப்பாங்களா, டைத்து டை எல்லாம் நடக்குமா அப்படின்னு தான் வந்து மற்ற இதெல்லாம் கேட்பாங்க. பட் இந்த துறையை பொறுத்த வரைக்கும் மாணவர் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கறது சுதந்திரம், எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குமா, நாங்கள் யோசிக்கிறதுக்கான ஒரு களமாக அந்த இடம் இருக்குமா, அதுவும் வந்து இல்லை வெறும் ஒரு வகுப்பறையாக 4 செவருக்குள்ளே தான் நாங்கள் இருப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதற்கு பதிலாகவே நீங்கள் போன நிகழ்ச்சியில் சொன்னீங்க 40,000 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுடைய கல்வி நிறுவனம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் உள் கட்டமைப்பு அது எப்படி இருக்கும் சார், இந்த சுதந்திரம்ன்றது எப்படி அவங்க உணர்வாங்க? அங்கே இந்த 40,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றத ஒரு ஏரியாவாக பார்த்து நம்ம அதை எப்படி வேணால் மாற்றலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே கிளாஸ் ரூம்ஸ் தனித்தனியாக போட்டு இத்தனை மணிக்கு உள்ளே வரணும், ஸ்டூடெண்ட்ஸ் கையில் ஃபோன் இருக்கக்கூடாது, எந்த விஷயங்களும் அவங்க அது ரெகுலர் ஸ்டடீஸை தாண்டி வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது இந்த படிப்புக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் நாங்கள் எங்களோட உள்கட்டமைப்பு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் டேபிள், தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கான லாக்கர் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஸோ இதே தனிப்பட்ட முறை அப்படின்னா இதை யாருமே கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு பயம் வரலாம். ஸோ எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும், எல்லா டைத்துலையும் டீச்சர்ஸ் இருப்பாங்க, பட் எதுவுமே ஒரு போர்டை பார்த்து அவங்க உட்காரணும், எப்போயுமே அதை பார்த்து கவனித்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்காது. ஸோ அது ஒன்லி லெக்சர் ஹால்ஸில் இருக்கும். அந்த லெக்சர் ஹால் அப்படின்றது உங்களுக்கு உங்களோட இதை வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா 80% ப்ராக்டிக்கலும் ஒரு 20% தியரியும் இருக்கிற மாதிரியே ஒரு படிப்புகள் தான் இது எல்லாமே. ஸோ அந்த 20% தியரியில் தான் அந்த லெக்சர் ஹாலில் அவங்க வந்து விஷயங்களை வந்து ஒரு போர்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற ஒரு விஷயங்கள் படிப்பாங்க. மற்ற எல்லா நேரத்துலையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு டேபிள் இருக்கும், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு லாக்கர் இருக்கும், அந்த விஷயங்களில் அவங்களோட பொருட்கள்லாம் அவங்க வச்சுக்க முடியும், என்ன ப்ராஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதில் பண்ண முடியும். இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம்ஸில் மட்டும்தான் மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் எவ்ரிடே அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஸ்டூடெண்ட்டும் வேலை பார்க்காம போக முடியாது. ஸோ எவ்ரிடே அவங்க ப்ராக்ரஸ் காமிச்சாகணும், எவ்ரிடே அவங்க வந்து பண்ணுறக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்கட்டும், பண்ணக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், அதில் அவங்க என்ன லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்னலாம் புதுசாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத எவ்ரிடே ரிவ்யூ பண்ணி இதை சிஸ்டமேட்டிக்காக அசஸ்மெண்ட் மார்க் பண்ணிட்டு வர்றதுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிறதுல அவங்க ஸ்டூடெண்ட் எங்கே வேணால் போய் உட்காந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ சொன்ன ஆம்பி தேட்டர் அப்படின்ற இடத்துல எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் வந்து ஒரு ஸ்கெச் பண்ணுறதுக்கு அங்கே உட்காந்து பண்ணலாம், கிளாஸ் ரூமில் தான் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது.
இதே மாதிரி எங்களோட அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஏரியான்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஏரியாவில் நல்ல ஒரு லான்ல அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கிற மாதிரி இடங்கள் இருக்கும், நல்ல மர நிழல்ல. ஸோ அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே தான் இருக்கணும், ஏசியில் தான் உட்காந்துருக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு எந்த இடம் கன்வீனியன்ட்டோ அவங்க வந்து அந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி அவங்களோட கிளாஸ் ரூம்ஸ்லேயே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீகவுட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிப்படக்கூடிய தனிப்பட்ட முறையில் ஒரு ரவுண்ட் டேபிள், அதில் ஒரு நாலு பேர் உட்காந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இடங்கள் நிறைய கிரியேட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போய் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு நாலு சோத்துக்குள்ளே அடைச்சி வச்ச ஒரு ஃபீலிங் வராது. அதே சமயத்தில் சேஃப்டியும் முக்கியம் பேரண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றதுனால அதுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். தங்கும் வசதிகள்லாம் எப்படி சார் நம்மளுடைய? ஸோ இதில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பட்ட மக்களும் வராங்க, எல்லா ஊர்லேருந்து வராங்க. ஸோ ஈவன் இப்போ சென்னையில் இருக்குது அப்படின்றது, சென்னையில் இந்த மாதிரி ஒரு டிசைன் காலேஜ் இல்லாமல் இருந்தது அப்படின்றது ஒரு பெரிய குறையாக இருந்தது. ஃபஸ்ட்டு டிசைன் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் காலேஜாக நம்ம இதை உருவாக்கி இருக்கிறதுனால இதை தேடி எல்லா மாநிலங்கள்லேருந்துமே வராங்க. ஆக்சுவலாக குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து வர்றவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு சேஃப்டி அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ எங்கே தங்குறது, எங்கே படி இரு, எப்படி எந்தளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்காக நாங்கள் எங்களோட கேம்பஸ்க்குள்ளே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வச்சுருக்கோம் பெண்கள் தங்குறதுக்கு. இதே வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம்பஸ் விட்டு வெளியில் இருக்கும், அங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸோடு வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து தங்கியும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஓகே சார், எக்ஸாம்ஸு ரிசல்ட்ஸு இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்பெஷலாக இருப்பாங்க அப்படின்னும் பொழுது எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. இங்கே தேர்ச்சி முறை அப்படிங்கிறது எப்படி சார் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ஸோ இதில் இந்த ப்ராக்டிக்கல் 80% ப்ராக்டிக்கல் அப்படின்னா அந்த ப்ராக்டிக்கல் எப்படி திரும்ப அதையும் தேரியாக தான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுமா, அந்த ப்ராக்டிக்கலையும் தேரியாக வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வர்றது தான். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கல்னு பார்க்குறோம், அட் த எண்ட் நிறைய படிப்புகளில் அதுவும் தேரியாக தான் இருக்குது ப்ராக்டிக்கலாக இருந்தாலும். ஸோ அந்த விஷயங்களை மீறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அந்த எவ்ரிடே அசஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ப்ராக்ரஸையும் ரெகுலராக மார்க் பண்ணிட்டு வருவோம். ஸோ இது வந்து ஒன்லி கடைசியில் ஒரு எக்ஸாமில் அவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றதுக்காக அவங்களோட மார்க் வந்து குறையாது. ஏன்னா அவங்க சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக நல்லா ப்ராக்ரஸ் காமிச்சிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க அதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். அண்ட் இந்த ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கலோட எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்களோ அந்த செமஸ்டரில் அந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டை யூனிவர்சிட்டிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ கிராஃபிக் டிசைன் பற்றி பண்ணியிருக்கிறாங்க, இல்லை ஒரு மூவி மேக்கிங் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறத பற்றி பண்ணியிருக்கிறாங்க, இல்லை அனிமேஷன் பற்றி பண்ணியிருக்கிறாங்கன்னா அனிமேஷன் துறையில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் இதை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக வருவார். அவர் கொடுக்குற மார்க் தான் உங்களோட எக்ஸ்டர்னல் வைவா மார்க். இன்டர்னல் வைவா மார்க்ன்றது எவ்ரிடே அசஸ்மெண்ட்ஸ் நடந்தது. ஸோ இதில் வந்து இதை திரும்ப எழுதி காமிக்கணும் அப்படின்றது கிடையாது. இவங்களோட விஷயங்களை கரெக்டாக அவங்க கம்யூனிகேட் பண்ணி வர்றவங்களுக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா வர்றவங்க இதில் எந்த அளவுக்கு இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் கொடுப்பாங்க. ஸோ அப்படி ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஸ்டூடெண்டோட திறமைகளுக்கு ஏற்ற மதிப்பெண் கிடைக்கும் அதில் கரெக்ட். ஓகே ஓகே சார், இப்போ அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு, இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி வகுத்துருக்கீங்க? எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க, கிராமப்புறத்துலேருந்தும் வருவாங்க, எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது. ஸோ அதை வந்து அஃபோர்ட் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். ஸோ இதோட ஃபீஸ் அப்படின்னு வர்றபோது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சொல்லி கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை, என்ன மாதிரி ஃபேக்கல்டிஸ் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக செலவு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒரு துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி தியேட்டர் இருக்கணும், ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கணும், ஒரு டப்பிங் ஸ்டுடியோ இருக்கணும், ப்ராப்பர் ஒரு கம்யூனிகேஷன் லேப் இருக்கணும் வித் ஆல் தேவையான உபகரணங்கள் எல்லாத்தோட, ஃபோட்டோகிராஃபிக்கு ஃபோட்டோகிராஃபி லேப் இருக்கணும், அதோட ஸ்டுடியோ இருக்கணும், க்ரீன் ரூம் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியோட இருக்கிற சேம் ஃபீலிங்காக அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் அதை கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றப்போது அது எல்லாமே செலவுகள் அதிகமாகும் அப்படின்றதுனால இந்த ஃபீல்டு வந்து ஜென்ரலாக அதிகமாக ஒரு காஸ்ட்லியாக இருக்கிற துறை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் எல்லார்ட்டும் இருக்குது. அதை பிரேக் பண்ணணும், இதை வந்து நம்ம அப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இது போகணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோட திறமைக்கு ஏற்ற அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டை அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்தளவுக்கு திறமை இருக்குதோ அதில் அப் டு 75% வரைக்கும் 75% வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மொரோவர் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிற ஜாப் இருக்கிற ப்ரோக்ராம்ன்றதுனால அவங்க எந்த அளவுக்கு செலவு பண்ணி படிக்கிறாங்களோ அந்த செலவு பண்ணுற எல்லா விஷயங்களையும் 4 வருஷத்துக்கு செலவு பண்ணுற மொத்த செலவையுமே ஒரே வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துறையில் இருக்கு. ஓகே சார், அதே மாதிரி இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்கு. பேங்க் எல்லா பேங்க்லையும் இது எப்படி வந்து எஜுகேஷன் லோனை வந்து டினை பண்ணக்கூடாது, கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ரூல் இருக்கோ அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸுக்கும் கண்டிப்பாக லோன் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா
நேஷனல் வங்கிகள் எல்லாத்துலேயுமே வந்து எஜுகேஷன் லோன்ஸ் கிடைக்கும். ஓகே சார், இப்போ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கல்லூரினா அந்த கல்லூரியிலே இந்த கேம்பஸ் இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அங்கேயே பிளேஸ்மெண்ட் கிடைச்சி போகிற மாணவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த துறையில் எங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறீங்களா? வெளியில் போகும்போதே என் கையில் ஒரு வேலை இருக்குது இல்லை ஒரு தொழில் இருக்குது அப்படின்ட்டு நம்பி போக முடியுமா? இது 100% நம்பலாம். கண்டிப்பாக அவங்க வெளில போகும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கவே இருக்காது. இது வந்து நான் என் காலேஜை பற்றி சொல்கிறத விட இந்த துறையை பற்றி எனக்கு தெரியுன்றதுனால சொல்கிறேன். இந்த துறையில் அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது, வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இந்த விஷயத்தை வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்ற விஷயம் ஏன் வர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க படிக்கும்போதே ஒரு தேவைகள் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி கேம்பஸ் இன்டர்வியூ இருந்தால் தான் அந்த காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மாறிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்போ எங்கே அப்போ அதில் என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னா, அந்த காலேஜால் வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியலன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த திறமை இல்லை. ஸோ அங்கே ஆர்ட் ஸ்கூலில் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நாங்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்டோட திறமைகளை அதிகப்படுத்தும் போது, ஸ்டூடெண்ட்டோட திறமைகள் 100% என்ன அவங்க டிகிரி அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கிறாங்களோ அதுக்கு அவங்க தகுதியானவங்களாக இருந்தாங்கன்னா 100% அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்ககிட்ட டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் படித்து ஆல்ரெடி வெளில போனவங்க இருக்கிறாங்க. இதே டிப்ளமா இன் இன்டீரியர் டிசைன், ஃபேஷன் டிசைன் இதெல்லாம், அந்த ஸ்டூடெண்ட்ஸே அவங்க ட்ரெயினின்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த இன்டர்ன்ஷிப் போன இடங்கள்லே அவங்கள 90% வேலைக்கு ரிட்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற அந்த முறையான ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்னால. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமில் அவங்களோட புரிதல்கள் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஃபீல்டையும் அவங்களால எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த டிசைன் சார்ந்த படிப்புகளில் ஒரு சர்வே படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் படித்து முடிச்சு வெளில வரும்போது குறைந்தது அவங்களுக்கு 4 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ ஒரு வேலை தான் அப்படின்றது கிடையாது. 4 ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும்னா, இன்னொரு ஒரு வெளி மாநிலத்தில் இருக்கிறதா இருக்கும், நம்ம ஊர்லேயே வேலை பார்க்குறதா இருக்கும், ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க்காக இருக்கும், ஒரு ஃபுல் டைம் வந்து வேலை பார்க்குற ஒரு இதாக இருக்கும். ஸோ இதில் அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு செலக்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒரே ஒரு வேலை வாங்கி கொடுத்து சர்டிஃபிகேட்டை வச்சு ஃபோட்டோ எடுத்து நாங்கள் கேம்பஸில் பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரி கிடையாது. 100% அவங்களை திறமைகளை வளர்க்குறோம், அதனால் அவங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சேலஞ்சிங்கான க்வெஸ்சனாக இருக்காது. ஓகே சார், இப்போ மக்களுக்காக மற்றவங்களுக்காக படிக்கல, மன திருப்திக்காக படிக்கிறதுக்கு தான் நாங்கள் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனுக்கு வரோம். எல்லாமே ஓகே, படித்து முடித்த பிறகு எல்லாருமே கேட்கக்கூடியது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் வருமானம் அப்படின்றது எந்த அளவுக்கு கொடுக்குது, எல்லாமே கடைசியாக போகிறது அதுக்கு தான், வருமானம் பொருளாதார ரீதியாக நம்ம அடுத்த லெவலுக்கு போவோமா அப்படின்ட்டு. இல்லை குறைந்தபட்ச வருமானம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார் ஒவ்வொருத்தருக்கும்? ஸோ இதில் நான் அந்த ட்ரைனிங்னு சொல்கிறேன் இல்லையா, இன்டர்ன்ஷிப் போகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களோட ப்ராக்டிக்கல் விஷயங்களை அவங்கள அவங்களே வந்து வெளில காமிச்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதனால தான் 90% கம்பெனிகள் அந்த கம்பெனிகளே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. எங்கே அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்களோ அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே அவங்களுக்கு ஸ்டைஃபன் சொல்லக்கூடிய வருமானமே குறைந்தது 10,000 ரூபா கிடைக்குது. குறைந்தது 10,000 ரூபா. இந்த ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட திறமைகளை தான் பார்ப்பாங்களே தவிர அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அந்த அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி அவங்க. அதனால் இதே பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போகிற போது, ஒரு படித்து முடிச்சோன்னா முதல் வேலைக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா, 100,000 ரூபா சம்பளம் அப்படின்றது ஒரு திறமையான ஒருத்தங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் அதை குறைச்சி மதிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குறைந்தபட்ச சம்பளம் 50,000 கம்மியாக நீங்கள் எங்கே ஒரு அனிமேஷன் பண்ணுறவரையும் பார்க்க முடியாது. கிராஃபிக் டிசைன் இது யாருமே வேலை கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இது குறைந்தபட்ச சம்பளம் டிசைனிங் துறைக்கு 50,000 வச்சுக்க முடியும். ஓகே சார், இப்போ எல்லாருக்குமே என்னன்னா வாழ்க்கையில சிறப்பாக வரணும், மகிழ்ச்சியாக வரணும், ஆனால் தனித்துவமாக தெரியணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. இப்போ இங்கிருந்து நம்மளுடைய ஏ ரகுமான் சார் போய் அங்கே ஆஸ்கார் 2 வாங்கிட்டு வந்தாருன பொழுது உலகமே நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு துறையை பற்றி தான் நம்மளும் பேசிட்டு இருக்கோம். மற்ற உலக நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இந்த டிசைன் துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா விதமான கல்ச்சரையும் படிப்பாங்க. அதாவது சென்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் டிசைன் பண்ணுறதுக்காக இது படிக்கிறேன் அப்படின்ற விஷயங்களே கிடையாது. ஸோ டிசைனர் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றவங்களா இருக்கணும். ஸோ அதனால் இதை வந்து இதை வெளிநாடுகளில் இருக்கிற விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த அப் டு டேட் டெக்னாலஜி வைஸ் அவங்கள அப் டு டேட்டை வச்சுக்கிறதும், அதே மாதிரி அவங்க ஹிஸ்ட்ரிஸ் பற்றி படிக்கிறதும். இப்போ கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்னா, இது ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்றத ஒரு பலவித சப்ஜெக்ட்ஸாக படிப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதை படிப்பாங்க. ஸோ முதல்ல இந்தியாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்தபோது எப்படிப்பட்ட விளம்பரங்கள் வந்துட்டு இருந்தது, அதே டயத்தில் வெளிநாடுகளில் எந்த மாதிரி விளம்பரங்கள் இருந்தது, அதை நம்ம எப்படி இங்கே காப்பி பண்ணி இந்த மாதிரி கிரியேட் பண்ணாங்க, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்னென்னலாம் இங்கே நடந்தது இப்படின்ற விஷயங்கள்லாம் படிக்கிற போது அவங்களுக்கு அது வெளிநாடுகளை பற்றிய இதுவும் கிடைக்கும். இன்னொன்று, டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் நாங்கள் வந்து இதுக்கு இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ் எல்லாத்துலேயுமே நாங்கள் அசோசியேட் ஆகிருக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வாய்ப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா,
இப்போ கிராஃபிக் டிசைனர்ஸுக்குன்னு இன்டர்நேஷனல் அசோசியேஷன் இருக்கும், அனிமேஷன்ஸுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அசோசியேஷன்ஸ் இதில் எல்லாத்துலேயும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து காம்படிஷன், இவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிகமாக என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ ஈவன் ஒரு சில வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்றது வெளிநாட்டு மாணவர்களுக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தேவைப்படுது, நம்ம ஊர் மாணவர்களுக்கும் வெளிநாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது தேவைப்படுது. ஸோ இது வந்து வின்வின் சிச்சுவேஷன் ஃபார் ரெண்டு பேருக்குமே. ஸோ அதனால் பல பல்கலைக்கழகங்கள் இதுக்கு அதை முன் வராங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும்ட்டு இந்த எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மூணாவது வருஷத்துலையும் நாலாவது வருஷத்துலையும் கிடைக்கும். சூப்பர் சார். ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் சார். வணக்கம். ஹலோ, கல்வி 360, உங்க பெயர் சொல்லுங்க. சௌமியா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுராந்தகம். கொஞ்சம் நல்லா போல்டா பேசுங்க சார், கேட்டுட்டு இருக்காங்க, உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. என்ன கால் கட் ஆயிடுச்சு. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி வாங்க. போல்டா பேசினாதான் நம்ம இந்த துறைக்குள்ள நல்லா போல்டா நம்ம சாதிக்க முடியும். சார், நம்ம வந்து வாய்ப்புகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். எப்பவுமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனும் அப்டேட்டடா இருக்கணும். இப்ப அடுத்தடுத்து ஹாலிவுட்லயோ பாலிவுட்லயோ என்னென்ன விஷயங்கள் வருது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வருது, இது எல்லாமே பார்த்து அதை நம்ம மாணவர்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில நம்ம டாட் எப்படி சார் செயல்பட்டு இருக்கோம்? அது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள், லேபில் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற விஷயங்கள் இன்றைக்கி அப்டு டேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு உபகரணங்களாக இருக்கணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால் எவ்ரி டைம் ஒரு புது விஷயங்கள் வர்றப்போது அதை அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு இதுக்கான ஒரு நல்ல எக்ஸ்போஷர் அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா, இதை வந்து எப்படி வந்து ஒரு ஆர்ட் அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்ட் அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கும் இவங்க வந்து பலதரப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு மானிட்டரில் பார்க்குறத விட ஒரு தியேட்டரில் பார்த்தாங்கன்னா அது பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு ப்ராப்பர் அட்மாஸ் செட்டப்போடு இருக்கிற ஒரு திரையரங்கம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த திரையரங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட துறைக்குன்னு கிடையாது, இதில் டிசைன் படிக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் அவங்க நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பார்ப்பாங்க, நிறைய அதர் இதில் பேசியிருக்க பிரபலங்கள் பேசினதை பற்றி அதில் வந்து அதில் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லாமல் அவங்க பண்ணுற விஷயங்களே இந்த அட்மாஸ்ஃபியர் இது இதில் எஃபெக்டில் எப்படி இருக்குது, அந்த மூவி எப்படி இருக்குன்றதை அவங்க பார்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த தியேட்டர் அப்படின்றது அதுக்கான ஒரு எக்ஸ்போஷராக அவங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபி எக்யூப்மெண்ட்ஸ், அதே மாதிரி கம்யூனிகேஷன் லேப், இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே சேஞ்ச் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. எவ்ரிடே புதுவிதமான ஒரு ஃபோன் வருது, அதில் இவ்வளோ ஒரு செட்டப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குற மாதிரியே தான் நமக்கு தெரியாத இருக்கிற கேமராஸ் லென்சஸ் கம்ப்யூட்டர்ஸில் இருக்கிற கிராஃபிக்ஸ் விஷயங்கள் இது எல்லாமே பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட் படிக்கிற எல்லாமே அப் டு டேட்டடாக இருக்கும். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய உபகரணங்களை வச்சு இவங்க பண்ணுவாங்க அப்படின்றது. ஓகே சார். இப்போ மற்ற படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் படித்து முடித்த பிறகு தான் அவங்களுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஆனால் இந்த துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் அவங்க நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டில் சந்தோஷம் அடைய மாட்டாங்க. கைத்தட்டல் பாராட்டுகளில் தான் அவங்களுடைய மன திருப்தியும் சந்தோஷமும் அடுத்து நம்மளை எப்படி அப்டேட் பண்ணிக்கலான்ற அந்த ஊக்கமும் இருக்கும். ஸோ இந்த அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் நம்மளுடைய டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன்குள்ளே வரும்பொழுது? இப்போ எல்லாருமே வந்து ஃபேன் மேட் வீடியோஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உலகத்துக்கிட்ட தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பாராட்டுகளை வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. எப்படி நீங்கள் அவங்களை லிங்க் பண்ணுறீங்க சார்? ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த ஐஸ் பிரேக்கிங் செஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்க மோட்டிவேஷன் அவங்களோட குறைஞ்சிடக்கூடாது. அவங்களோட இதை வந்து அதே எந்த விதத்து எந்த தேடி வராங்களோ அதே அளவுக்கு அவங்க வந்து டெவலப் ஆகி போயிட்டுருக்கணும் அப்படின்றதுக்கு தான். இந்த மோட்டிவேஷன் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு செமஸ்டரில் மட்டும் முடிகிறது கிடையாது. எவ்ரி டைம் நாங்கள் வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வர ஜூரிஸ் அவங்க இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஒரு சின்ன விஷயம் இது நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் அவங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்களை பலதரப்பட்ட பீப்புளுக்கு இதை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இங்கே கூட்டிகிட்டு வர ஜூரிஸ் மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணுற ஒர்க்ஸை ரெகுலர் பிளாக்ஸ் மூலியமாகவும் எங்களோட யூடியூப் சேனல் மூலியமாகவும் பலருக்கு இதை தெரியப்படுத்திட்டு இருப்போம். ஓகே ஓகே. ஸோ அதனால் வந்து இதுக்கு அவங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தூண்டுதலாக இதாக அமையும். ஓகே சார். இப்போ எளிமையான ஒரு பெற்றோர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, என் குழந்தைக்கு இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நாங்கள் வந்து சேர்க்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கோம் அப்படின்னும் பொழுது எங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக கொஞ்சம் வழி இல்லாமல் எங்கள் குழந்தைய வந்து படிக்க வைக்க முடியுமா அப்படின்ற அந்த ஏக்கத்துக்கு என்ன பதில்? கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் முதல்ல அந்த ஆன்லைன் எக்ஸாம் கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்டை எடுக்க வைக்கணும் ஆன்லைனில். அந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட்டுக்கு எதுவுமே பே பண்ண வேண்டாம், ஆன்லைனில் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி டெஸ்ட் எடுக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அந்த ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பர்சனல் கவுன்சிலிங் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எங்களோட கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, அகாடமிக் கவுன்சிலர்ஸ். அவங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு திறமை இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க,
இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஸ்காலர்ஷிப்ன்றதை கொடுக்குறோம். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ஒரு அதிகமாக ரொம்ப ஃபீஸ் அதிகமாக இருக்கக்கூடிய படிப்பை நாங்கள் ஆல்ரெடி எல்லாருக்கும் போகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நாமினல் ஃபீஸ்க்கு தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு பிஇ படிக்கிறதுக்கு எந்த அளவு செலவாகுமோ அதே அளவுக்கு அந்த செலவை விட இது கம்மியாகவே இதில் பண்ண முடியும். அது உங்களோட திறமைகளையும் நீங்கள் அந்த ஸ்காலர் கோஷன் டெஸ்ட்டில் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறீங்கன்றதையும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதையும் விஷயம் தான் டிசைட் பண்ணும். ஓகே, இந்த வருஷம் எவ்வளோ மாணவர்கள் சேர்க்கை இருக்கும் சார், எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் பார்த்துட்டு? எங்களுக்கு டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் ஒரு டிசிப்ளினுக்கும் எங்களுக்கு இருக்கிறது மொத்தம் 30 மாணவர்கள். ஓ, 30 தான்? 30 தான். ஸோ ஏன்னா டிசைன் அப்படின்றது நீங்கள் 100 பேர் 200 பேர் வச்சு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ தனித்திறமை இருக்கிறவர்கள் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, அவங்களோட திறமைகளை இண்டிவிஜுவலாக அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட் ரேஷியோ கூட பண்ணோம்னா தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து 30 பேருக்கு தான் வந்து நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம் இந்த வருஷம். அதுலேயும் 5 சீட் வந்து ஒவ்வொரு டிசிப்ளின்லையும் இருக்கிறது ஸ்பான்சர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட முறையில் ஒதுக்கப்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் சார். ஸோ இதில் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த திறமை இருக்குதான்றதை நாங்கள் எங்களோட வாலண்டியர்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கோம். ஸோ இந்த படிப்பு அந்த குழந்தைக்கு நல்லா வரும் அப்படின்ற பட்சத்தில் அவங்கள நாங்கள் ஸ்பான்சர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் படிக்க வைப்போம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா 25 சீட் 4 டிசிப்ளின் அப்படின்ற போது மொத்தமே 100 மாணவர்களுக்கு தான் அட்மிஷன் படிக்க முடியும் இந்த வருஷம், பிளஸ் டூ முடித்த மாணவர்கள். ஸோ அந்த 100 மாணவர்கள் இந்த 4 துறையில் எதை வேணாலும் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆல்ரெடி ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிட்டதுனால மோர் தென் 50% 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மிக குறைந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமைகளை சீக்கிரமாக நீங்கள் வெளிக்கொணர்கிற பட்சத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி கிடைக்கும். கண்டிப்பாக. லாஸ்ட் இயர் நம்மளுடைய மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துட்டு சார், நாளுக்கு நாள் நம்ம டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு சார்? ஸோ நாங்கள் டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் ஆரம்பித்த போது முதல் வருடம் ஒன்லி டிப்ளமா ப்ரோக்ராமுக்கு 2 மாணவர்களோடு ஆரம்பித்தோம். ஸோ இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட வர கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துறைகள்லேருந்து எங்களை வந்து கால் பண்ணி எங்ககிட்ட இண்டஸ்ட்ரி உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குற போது எங்ககிட்ட அதிகமான மாணவர்கள் இல்லை, இருக்கிறவங்க எல்லாருமே பிளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்லிட்டுருக்குறோம். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் டிமாண்ட் இருக்குது, பட் குவாலிஃபைட் பீப்புள் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த குவாலிஃபைட் பீப்புள் உருவாக்குறது தான் டாட்டோட ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற மாணவர்கள் வெளியில் போய் வேலை தேடணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாது. இருக்கிற மாணவர்களுக்கு ஒன்றுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்குது, அதில் அவங்களுக்கு எது பெஸ்ட், எது கன்வீனியன்ட், எதில் நல்ல சம்பளம் கிடைக்குது, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதில் தான் எனக்கு பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும், இதில் தான் எனக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கும், அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சார், இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறவங்க பிளஸ் டூ மாணவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், பட் எனக்கு இந்த துறை மேலே ஒரு பேஷன் இருக்குது, இல்லை நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், நான் அரியர் வச்சுருக்கேன், என்னால் இதை கம்ப்ளீட்டே பண்ண முடியல, என்னுடைய கவனம் முழுக்க இந்த மாதிரி கலை சார்ந்த துறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் சார்? பெரும்பாலான மாணவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 12th முடித்த உடனே அவங்களுக்கு தெரியறதில்ல எதை எடுக்கிறோம், ஏன் அந்த கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்ட்டு. பட் அந்த ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு புரிதல் வருது, நம்ம தப்பாக செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு வர டிப்ளமா அண்ட் பிஜி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி வர்றது தான். ஸோ நீங்கள் சொன்ன யார் யாரெல்லாம் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு இதை பற்றி யோசிக்கிறாங்களோ, பிஇ இல்லை ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸ் பிஎஸ்சி பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்களோ அவங்களாம் நாங்கள் பிஜி ப்ரோக்ராம்ன்ற மாஸ்டர்ஸ் இன் டிசைன் எம் டிசைன் படிக்கிறோம் அப்படின்றத கேட்குறாங்க. நம்மகிட்ட எம் டிசைனை பொறுத்த வரைக்கும் 2 ப்ரோக்ராம் இருக்குது நம்மக்கிட்ட, ஒன்று வந்து கம்யூனிகேஷன் டிசைன், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் டிசைன். ஸோ இந்த 2 ப்ரோக்ராம்லையும் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு எதில் பிடிச்சிருக்குதோ அதுக்கான வாய்ப்புகள் அவங்க க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதுலேயும் திரும்ப அதே நாங்கள் சொல்கிற விஷயங்கள் தான், எப்படி யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் வைக்கிறோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் எந்த அளவுக்கு திறமைகள் இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு தான் அட்மிஷன் கொடுப்போம். அண்ட் பிஜியை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஸ்ட்ரென்த்துன்றது 10-15 மாணவர்கள் தான் ஒரு துறைக்கு. ஏன்னா பிஜி அப்படின்ற போது அவங்க வேறு ஒரு துறையிலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு யூஜியில் படிக்காத 4 வருட விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கணும், இந்த 2 வருஷத்தில் அவங்க கற்றுக்கிட்டு அவங்க எக்ஸ்பர்ட் ஆகணும், மாஸ்டர்ஸ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இதை நிறைய மாணவர்கள் வச்சு சொல்லிக் கொடுக்குற ஒரே ஒரு இதுதான் நாங்கள் மாஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணலை. 10-15 மாணவர்களுக்கு மட்டும்தான் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் சொல்லிக் கொடுக்கப்படுது. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட அவங்களுக்கு ஒரு கவனம் கொடுக்கணுன்றதுக்காகவும் அவங்களை எக்ஸ்பர்ட் ஆகணுன்றதுக்காகவும். ஸோ இதே எனக்கு நிறைய அரியர்ஸ் இருக்குது, நான் கம்ப்ளீட் பண்ண முடியலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் எடுக்கலாம். ஸோ டிப்ளமா ப்ரோக்ராம்ஸுக்கு யூஜி கோர்ஸ் அப்படின்றது ஒரு தகுதி கிடையாது, அவங்க 10th 12th வச்சு பண்ண முடியும். பட் இதுலேயும் அவங்க படிச்சிருக்கிற ஃபீல்டு வேறையாக இருக்கும், டிப்ளமா ப்ரோக்ராம் 1 இயரில் படித்தவங்க டிகிரி வாங்க போகிறாங்க, 1 இயர் டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதை 1 வருஷத்துக்குள்ளே கிரகத்துக்குள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கிரியேட்டிவ் கோஷன் டெஸ்ட் அப்படின்ற விஷயங்களை பண்ணுறோம். ஸோ இது எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் நான் 12th முடிச்சிட்டேன், தப்பான செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக அவங்க டாட் ஸ்கூல் அணுகலாம், அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஏற்ற ஒரு கோர்ஸ் வந்து நாங்கள் வடிவமைச்சு கொடுப்போம். ஓகே சார், ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட ஒரு துறை தானே, இதை ஏன் நாங்கள் பகுதி நேரமாக படிக்கக்கூடாது?
பகுதி நேரமாக படிக்கிறதுல ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதே ஃபீல்டில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பகுதி நேரமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி அந்த விஷயங்கள் தெரியும், பட் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாது, தியரிட்டிக்கலாக அதை படிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு டிகிரி தான் இருக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு கிராஃபிக் டிசைன் நானாக சாஃப்ட்வேர் என்னோட இன்ட்ரெஸ்ட்ல நான் கற்றுக்கிட்டு இன்றைக்கி பண்ணுறேன், ஆனால் நான் அதை படிக்கலை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாணவர்கள் மட்டும்தான் பகுதி நேரம் படிக்க முடியுமே தவிர, மற்றபடி 12வது முடித்த மாணவர்களும் அது மற்றவர்களும் இதை பொழுதுபோக்கு தானே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் இதை ஒரு சீரியஸான ஒரு ஃபீல்டாக எடுத்துக்கிட்டு, இதுதான் என்னோட வாழ்க்கை, இதில் தான் நான் என்னோட வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறேன், இதில் தான் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது, இதில் தான் எனக்கு புகழ் கிடைக்க போகுது, இதில் தான் நான் என்ன ஒரு பெரிய சாதனையாளன் ஆக்க போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வரும்போது மட்டும்தான் அவங்க இதில் வெற்றி பெற முடியும். ஸோ அதனால் இது ஃபுல் டைம் மட்டும்தான் இதில் இதுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, சூப்பரா சொன்னீங்க சார். இத கேட்டுட்டு இருக்க மாணவர்கள் நாங்க அந்த எண்ணத்தோட தான் இருக்கோம், ஆனா எங்க பேரண்ட்ஸ்க்கு அந்த எண்ணம் இருக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எங்க மேல வந்து இன்னும் நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார்? சோ பேரண்ட்ஸ் நம்பிக்கை வைக்க மாட்டாங்கறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு உங்களோட எதிர்காலத்து மேல பயம் அதிகம், வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண வைக்க கூடாது அப்படின்றதோ, உங்களை நீங்க பண்றதை தடுக்கணும், நான் சொல்கிறதா நீ பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அவங்களுக்கு உங்களோட எதிர்காலத்து மேலே பயம், உங்களோட ஒரு சொந்த காலில் நிற்க வச்சிடணும், உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிடணும் அப்படின்றது தான் அவங்களோட பயமாக இருக்குது. ஸோ இதை போக்குறதுக்கு நாங்கள் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த நம்பிக்கை வர்ற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும், நம்பிக்கை வர்ற அளவுக்கு நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபீல்டை பற்றி எனக்கு கம்யூனிகேஷன் டிசைன் பிடிக்கும், விஸ்காம் பிடிக்கும், நான் பண்ணுறேன் அப்படின்றது மட்டும் சொல்லாமல், இதில் இப்போ நான் எப்படி எப்படிலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு நான் சொன்னனோ, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களாலே கன்வே பண்ண முடியுதுன்னா உங்களோட அப்பா அம்மாவுக்கு, கண்டிப்பாக எல்லா அப்பா அம்மாவும் எல்லா பெற்றோர்களும் நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு உங்களுக்கு க்ரீன் சிக்னல் தான் கொடுப்பாங்க. அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்கள் உலகம் அறியா ஒரு பிள்ளையாக தான் இருக்கீங்க அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எனக்கு இந்த ஃபீல்டு கரெக்டுன்றதை நான் தெரிஞ்சு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் சாதனையாளனா வெளில வருவேன், எனக்கு இதுக்கு தேவையான திறமைகள் எல்லாமே இருக்குது, இதை படித்தா இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் இந்த கோர்ஸுக்கு போகிறேன்றேன். எனக்கு ஒன்லி கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்குன்றதுக்காக நான் போகிறேங்கல்ல, சினிமா ஃபீல்டில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால போகிறேங்கல்ல, பட் இதில் இது சினிமா தாண்டி இந்த மாதிரி இவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்களே சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு உங்களை இதை படிக்க வைப்பாங்க. அது முடியாத பட்சத்தில் நாங்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே தனிப்பட்ட முறையில் எங்களோட கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணலாம். இது வந்து குரூப் கவுன்சிலிங் கிடையாது, இண்டிவிஜுவலாக உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த விஷயங்களை புரிய வைக்கிறது அப்படின்ற முயற்சிகள் எல்லாமே எங்களோட அகாடமிக் கவுன்சிலர்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கிற அசாதாரண சூழ்நிலையில் உங்களால் நேரில் காலேஜ் பார்க்க வர முடியல அப்படின்னாலும், இதை ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா கூட இந்த உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வாலண்டியராக வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, என்னோடய அப்பா அம்மா கிட்டே நீங்கள் இதை பற்றி கன்வே பண்ண முடியுமா அப்படின்ற கேட்குற பட்சத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைனோட அகாடமிக் கவுன்சிலர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஓகே சார், நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் பற்றி தான் நம்ம பேசணும். அதை வந்து பி டிசைனாக எடுத்து படிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. இப்போ பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் எடுக்கிறவங்களுக்கும் இந்த டிகிரி எடுக்கிறவங்களுக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதில் கிடைக்காத ஒரு விஷயம் இதில் என்ன கிடைக்கும் அப்படின்றத மட்டும் இன்னொரு முறை விளக்கமாக சொல்லிடுங்க. பிஎஸ்சி விஷ்காமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அதை படிக்க வேணாம் அப்படின்ட்டு பிஎஸ்சி விஸ்காம் படித்த மாணவர்களே சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்து வந்தது வேற ஏதோ, அங்கே அவங்களுக்கு கிடைச்சது வேற ஏதோ, அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல், ஒரு கவுன்சிலிங் கொடுக்காமல், இந்த கோர்ஸ் என்னன்றது தெரியாமல், நீ பெரிய டைரக்டர் ஆகிடுவ, சினிமாவில் நீ இந்த கோர்ஸ் முடிக்கும்போது உனக்கு பின்னாடி ப்ரொடியூசர்ஸ் நின்றுட்டு படத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயத்தோடு உள்ளே வந்துடுறாங்க. ஸோ அதனால் இது கரெக்டாக புரிஞ்சிக்காததுனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. விஸ்காம் அப்படின்ற படிப்பு பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி பிடெஸ்ஸாக இருந்தாலும் சரி தவறான படிப்பு கிடையாது. ஆனால் பிஎஸ்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம்குள்ளே வரதுனாலையும் அதில் தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனாலையும் பிடெஸ் பெட்டர். ஒரு கால் இருக்காங்க, பேசிடுவோம் சார். வணக்கம், ஹலோ கல்வி 360. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் தனலட்சுமி, திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க மேம். அவங்க கேள்விகள் கேளுங்கம்மா. இது டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குங்களா இல்லை திருப்பூரில் இருக்குங்களா? சென்னையில் மட்டும்தான் மேடம் இருக்கு, இது திருப்பூரில் இல்லை. தங்கி படிக்கிறதுக்கான உங்களுக்கு இது ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களாங்க சார்? இல்லை, இது வந்து ஒரு இது தனியாக ஒரு ட்ரைனிங் சென்டர் கிடையாது ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கிறதுக்கு. ஏன்னா இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கான இடங்கள் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. பட் வெகு விரைவில் எல்லா ஊர்லேயும் இந்த டிசைன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் நிறைய காலேஜஸில் வரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாட் ஸ்கூல் ஆஃப் டிசைன் அப்படின்றதுல உங்களுக்கு இங்கே தங்கி படிக்கிறதுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறோம்.
ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இங்கே வந்து நம்ம திருப்பூருக்கும் சென்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். அண்ட் அதே சம்பந்தமான ஒரு மொழியும் அதே சம்பந்தமான உணவு முறையும் இருக்கிற ஒரு ஊர் தான். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. இன்றைக்கு நிகழ்ச்சி முழுக்க வந்து விஷுவல் கம்யூனிகேஷனாக என்னது, பி டிசைன் கம்யூனிகேஷன் டிசைனாக என்ன அப்படின்றத ரொம்பவும் தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப 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 நன்றி சார். நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.